பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அண்ணி வந்திருப்பாங்களான்னு தெரியலையே, பாப்போம். என்ன ஷாலினி? அம்மா சீக்கிரமா வாங்கம்மா. என்ன என்ன ஆச்சு உங்களுக்கு? அம்மா அண்ணி அண்ணி எழுந்திரிங்க. அண்ணி என்ன அனி அனி எழுந்திரிங்க, எனக்கு பயமா இருக்கு. அனி என்ன ஷாலினி? ஐயோ அனி அனி எழுந்திரிங்க. அனி அனி என்னாச்சு? ஐயோ ஐயோ என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சு தெரியலமா, ரூம் ஓபன் பண்ணி பாக்கும்போது அனி மைக் போட்டு விழுந்துட்டாங்க. அனி அம்மா நான் அந்த சொன்னலமா, எனக்கு ரூம்ல அனியோட வாய்ஸ் கேட்டுட்டே இருக்குன்னு சொன்னல. அனி வந்து பாக்கும்போது இப்படி மயங்கி விழுந்து கிடக்குறாங்க. ஐயோ பயமா இருக்குமா. என்ன இது? போய் எழுப்புங்கமா, தண்ணி எடுத்துட்டு வாமா. சரி அதோ வரேன். அனி தேவி அம்மா கொஞ்சமா குடிங்க. நான் போகும்போது வீட்டை பூட்டிட்டு தானே போனேன். பூட்டின வீட்டுக்குள்ள நீ எப்படி வந்த? அத்தை நான் வீட்டை விட்டு வெளியே போகவே இல்லை. ஐயோ அப்ப எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாமே. இல்ல அத்தை, ஃபோனை எங்கேயோ மறந்து வச்சுட்டேன். அதை தேடிதான் உள்ள வந்தேன். ஐயோ திரும்பி போலான்னு பார்த்தா ரூம் லாக் ஆயிடுச்சு. ஐயோ உன் ஃபோன் இங்க எங்க இருக்கு? காலையில கிச்சன்ல தானே பார்த்தேன், எதை எங்க வச்சேன்னு தெரியாம தேடிக்கிட்டேன். என்ன தேவி இப்படி பொறுப்பு இல்லாம இருப்ப? ஐயோ அம்மா அண்ணி எதுக்கு இப்ப திட்டிட்டு இருக்கீங்க? நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க, நான் பாத்துக்கறேன். இல்லம்மா புள்ள தாச்சி போ. நீங்க கிளம்புங்கம்மா, நான் பாத்துக்கறேன். சரி கிளம்புங்க. அம்மா வா. அண்ணி பாத்து அண்ணி பாத்து எந்திரிங்க. அண்ணி அண்ணி மெதுவா அண்ணி பாத்து. அண்ணி கொஞ்சம் தண்ணி குடிக்கிறீங்களா? அண்ணி இருங்க, நான் உங்களுக்கு போய் ஜூஸ் கொண்டு வரேன். மறைக்காம உண்மைய சொல்லு, உங்க அத்தை கவன குறைவால தெரியாம கதவை பூட்டிட்டு போனாங்களா, இல்ல வேணும்னு பூட்டிட்டு போனாங்களா? நான் ரூம்குள்ள இருந்தேங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குக்கா. அதுக்கப்புறம் என்னாச்சு? அண்ணி இந்தாங்க, காலையில இருந்து எதுவுமே சாப்பிட்டிருக்க மாட்டீங்க, இந்த ஜூஸ் குடிங்க. நேர்ல வந்து வச்சுக்க. என்ன மனுஷங்க நீங்க? என்னடி
திடீர்னு வீட்டுக்குள்ள வந்து மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. உங்களுக்கு நான் இது வரைக்கும் கொடுத்த மரியாதை எல்லாம் போதும். எப்ப என் தங்கச்சிய வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி உங்களோட அரக்க குணத்தை காமிச்சீங்களோ அப்பவே உங்க மேல இருந்த கொஞ்ச நஞ்ச மரியாதையும் போயிடுச்சு. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், அப்படி என்ன என் தங்கச்சி மேல உங்களுக்கு அவ்வளவு கொலவெறி? அவ என்ன பண்ணிட்டா உங்களை சொல்லுங்க. என் தங்கச்சி வாய்ஸ் தவ புள்ளத்தாச்சியா வேற இருக்கிறான். அப்படி இருக்கிற பொண்ண ஒரு நாள் முழுக்க வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போறியே, உன்னை எதை வச்சு அடிக்கணும்னே தெரியல. என்ன ஏன் அதே ஓவரா திட்டிட்டு இருக்க, வெளிய போ முதல்ல. நல்லா வாங்கு, வாய் ஓவர் கையில நீ வந்து பேசுற. மவளே, அடுத்து ஒரு வார்த்தை பேசுன 32 பல்லும் செதறிடும் பாத்துக்க. ஏய் கயல், பொம்பளை ரவுடியா நீ? எதுக்கு இப்ப இங்க வந்து நின்னு கலாட்டா பண்ணிட்டு இருக்க? உன் தங்கச்சியை கட்டி கொடுத்துட்டு அமைதியா உன் வேலையை பாத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு உன் கண்ணையும் காதையும் இங்க என் வீட்லயே வச்சிட்டு இருக்க கூடாது. அதுக்கு நீங்க அவளை பத்திரமா பாத்துக்கணும். அவளுக்கு எப்ப என்ன ஆகுமோனு அங்க நானும் என் குடும்பமும் அவளை நினைச்சு பதறிட்டு இருக்கோம். சத்தியமா சொல்றேன், என் தங்கச்சிய ஒரு காட்டுல கொண்டு போய் விட்டா கூட அங்க இருக்கிற மிருகங்களோட அவ பத்திரமா தான் இருப்பா. ஆனா இந்த வீட்டுல கொஞ்சம் கூட பாதுகாப்பு இல்ல. மாசமா இருக்கிற பொண்ணுக்கு உதவி தேவைப்பட்டா முகம் தெரியாதவன் கூட ஓடி வந்து உதவி பண்ணுவான். கொடூர புத்தி இருக்கிற நீங்க உங்க மருமகளை, உங்க குடும்ப வாரிச வயித்துல சுமந்துட்டு இருக்கிறவளை வேணும்னே வீட்டுக்குள்ள வச்சு போட்டிட்டு போயிருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா?